ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்துள்ளார். நாட்டுக்காக ஒன்றிணைவோம் தேசிய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் இரண்டாம் கட்ட நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இன்று இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா தொழில் வழிகாட்டல் வலையமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட தொழில் வழிகாட்டல் மத்திய நிலையத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்துள்ளார். அரச நிறுவனங்களினால் தீர்க்கப்பட வேண்டிய மக்கள் பிரச்சினைகளை கண்டறிந்து அரச பொறிமுறையின் மூலம் உயர்ந்த வினைத்திறனுடன் அப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதும் நாட்டுக்காக ஒன்றிணைவோம் நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். நாட்டுக்காக ஒன்றிணைவோம் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாவது கட்டம் கடந்த மாதம் புத்தள மாவட்டத்தை மையப்படுத்தி இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் மாவட்டத்தின் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கி பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இதன் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.